அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு சென்டமாப் சேனல் மூலமா என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நீதி கட்சி உருவான வரலாறு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீதி கட்சினா என்ன, இதை நம்ம எந்த சிலபஸ்ல படிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனிட் 8 பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியில் முக்கியமான ஒரு சிலபஸ், 10 யூனிட்ல யூனிட் 8 அப்படிங்கிறது தமிழக வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூனிட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட். அதில் வந்து நீதி கட்சி அப்படின்னு ஒரு கட்சி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோடைய வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனிட் 8ல இதிலேருந்து கொஸ்டின் இல்லாத கொஸ்டினே உங்களால் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நீதி கட்சியை நம்ம ஒரு ரெண்டு பகுதியாக பிரித்து பார்க்கலாம், சரிங்களா? ரெண்டே பகுதி தான், சரிங்களா? அதையும் நான் சொல்லிடுறேன், 3-4 போகாது, மொத்தமே ரெண்டு பகுதி தான். அதோடைய முதல் பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீதி கட்சினா மூலம் என்ன, இது எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். செகண்டு, இது உருவானதுக்கப்புறம் என்ன மாதிரியான செயல்பாடு இருந்துச்சு, இது செகண்ட் பார்ட்டு. ஸோ ரெண்டு பார்ட்டாக நம்ம நீதி கட்சி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அதோடைய முதல் பார்ட், பகுதி 1. ஸோ நீதி கட்சினா மூலம் என்ன, இந்த நீதி கட்சி கட்சின்னு சொல்கிறாங்களே, இது ஒரு அரசியல் கட்சின்னு நமக்கு தெரியுது, ஆனால் இது எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, இது எதனால் உருவாக்கப்பட்டுச்சு, இது என்ன கட்சி முதல்ல அப்படிங்கிற எல்லா கேள்விக்கான விளக்கம் உங்களுக்கு நான் இன்றைக்கி தரேன், சரிங்களா? ஸோ இன்றைக்கான வகுப்புக்கு நம்ம போகலாம். ஸோ நீதி கட்சி உருவான வரலாறு. ஃபஸ்ட்டு நீ ஒரு விஷயத்தை கிளியராக புரிஞ்சுக்கணும், என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1905-9 காலகட்டம், அதாவது 1905-10 காலகட்டம்னு சொல்லலாம். ஸோ 1910 காலகட்டத்தில் நம்ம சென்னை மாகாணத்துடைய டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 4.5 கோடி மக்கள் இருந்தாங்க. நீங்கள் ஒன்று யோசிக்கலாம், நம்ம சென்னையில் இப்போயே எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டுடைய மொத்த பாப்புலேஷனே ஒரு 8 கோடி பேர் தான். அப்போ சென்னை மாகாணத்தில் மட்டும் 1910 எப்படி 4.5 கோடி பேர் இருந்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வந்துச்சுன்னா, அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் பாருங்கள். 1910 இதுதான் சென்னை மாகாணம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத புரிஞ்சு சொல்லிடுறேன். மாநிலம் அப்படிங்கிறது நிறைய மாவட்டங்கள் ஒன்றிணைந்தது ஒரு மாநிலம்னு அர்த்தம். இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு 38 டிஸ்ட்ரிக்டை உள்ளடக்கியது நம்ம தமிழ்நாடு மாநிலம். அப்போ 38 மாவட்டங்களை உள்ளடக்கியது தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம். அப்போ சென்னை மாகாணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மாகாணம்னா என்ன அர்த்தம்னு வச்சுக்கோங்க, 2-3 மாநிலங்கள் ஒன்றிணைந்தது ஒரு மாகாணம்னு அர்த்தம், சரிங்களா? நிறைய, அதாவது நிறைய மாவட்டங்கள் ஒன்றிணைந்தது ஒரு மாநிலம், 2-3 மாநிலங்களே ஒன்றிணைந்தது ஒரு மாகாணம். இதை நீங்கள் கிளியர் கட்டாக புரிஞ்சுங்க. இங்கே பாருங்கள், 1910 நம்ம பிரிட்டிஷ்காரனுக்கு கீழே நம்ம மாகாணமாகத்தான் நம்மளை வச்சு அவன் ஆட்சி பண்ணான், நம்மளை மாநிலமாக வச்சு அவன் ஆட்சி பண்ணலை. மாகாணம்னா என்ன அர்த்தம்னா, சென்னை மாகாணம், பம்பாய் மாகாணம், வங்காள மாகாணம், கல்கத்தா மாகாணம், இப்படி மாகாணங்களாக பிரித்தாங்க. அது என்ன மாகாணத்துடைய அர்த்தம்னு கிளியராக புரியணும்னா, 1910 நம்மளுடைய சென்னை மாகாணம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நாளாக பிரிச்சிருந்துச்சு. ஒன்று ஆந்திரா, இன்னொன்று கர்நாடகா, இன்னொன்று கேரளா, இன்னொன்று நம்ம தமிழ்நாடு. இப்படி 4 மொழி பேசக்கூடிய 4 மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை ஒன்றிணைத்து தான் இந்த சென்னை மாகாணம் அப்படிங்கிற மாகாணம் இருந்துச்சு 1910. அதனால தான் இதோடைய பாப்புலேஷன் மொத்தம் 4.5 கோடின்னு நான் சொல்கிறேன். இப்போ புரியுதா உங்களுக்கு? பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டை விட்டு போனதுக்கப்புறம் தான் 1956 தான் மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படிங்கிற சட்டத்தின் மூலமாக நம்ம இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மாநிலம் இப்போ இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம 1956 தான் உருவாக்கிக்கிட்டோம். இது மாதிரி தனித்தனியாக தமிழ் பேசுகிற மக்கள் தனியாக தமிழ்நாடு, தெலுங்கு பேசுகிற மக்கள் ஆந்திராவில் இருக்காங்க, கன்னடம் பேசுகிற மக்கள் கர்நாடகா அப்படிங்கிறதெல்லாம் மொழி அடிப்படையாக பிரிச்சுக்கிட்டாங்க, சரிங்களா? ஆனால் முன்பு எப்படி இருந்துச்சு, 1910 கிட்டத்தட்ட ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு எல்லாம் பேசுகிற மக்கள் சென்னை மாகாணத்தில் இருப்பாங்க. ஆனால் மெஜாரிட்டியாக எந்த மக்கள் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் பேசுகிற மக்களும் தெலுங்கு பேசுகிற மக்களும் மெஜாரிட்டியாக இருந்தாங்க, சரி? தெலுங்கு பேசுகிற மக்களும் தமிழ் மக்களும் அதிகமாக இருந்தாங்க. ஸோ சென்னை மாகாணம் என்பது 1910 என்ன அர்த்தம், ஒரு 4.5 கோடி மக்கள் தொகையுடைய ஒரு மாகாணம், சரி? ஓகே, இப்போ இதில் கிளியராக இருக்கீங்களா? ஸோ அடுத்து சொல்கிறத கேளுங்க. இப்படி இருக்கிற மாகாணத்தில் 1900 காலகட்டங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சுதேசி போராட்டம், வங்க பிரிவினை, நிறைய பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து சுதந்திரத்துக்காக இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி போராட்டம் நடத்துனுச்சு. இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ ஆரம்பித்தாங்க, 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற இந்தியா முழுவதும் சேர்த்த ஒரு கட்சி, சரிங்களா? அதாவது இந்திய கட்சி, அது இந்தியாவுக்குன்னு சேர்த்த ஒரு கட்சி, அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஸோ அது 1885 ஆரம்பிக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவங்களை நாட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்காக சுதந்திர போராட்டம் நிறைய பண்ணாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது இந்தியா முழுவதும் உள்ள கட்சி. இதை இன்னும் எக்ஸாம்பிளாக நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும்னா, இப்போ வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இருக்கா, அதாவது 1885 ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்சி தான் இப்போ இருக்கிற காங்கிரஸ் கட்சி. ஸோ இப்போ காங்கிரஸ் கட்சிங்கிறது இப்போ கர்நாடகாவில் ஜெயிச்சிருக்காங்க, சரிங்களா? இப்போ கர்நாடகாவில் ஜெயிச்சிருக்காங்க, அதுக்கு நாங்கள் வேறு மாநிலத்தில் எங்கேயுமே ஜெயிக்கலான்னு கேட்டால் வேறு மாநிலத்திலையுமே நிற்பாங்க. அதே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஏடிஎம்கே டிஎம்கே கட்சி இருக்காங்களே, அவங்க நம்ம மாநிலத்தில் மட்டும் தான் நிற்பாங்க, ஏன்னா அவங்க மாநில கட்சி,
நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் அவங்க கட்சி, வேற எங்கேயும் அவங்க போக மாட்டாங்க. ஆனால் இந்திய கட்சி அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் அவங்க போய் தேர்தலில் கலந்துப்பாங்க, ஜெயிப்பாங்க, இரண்டு மூன்று மாநிலங்களில் அவங்க ஆட்சி பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து தேசிய கட்சி. அப்போ காங்கிரஸ் என்பது, இந்திய தேசிய காங்கிரஸ் என்பது 1885 உருவாக்கப்பட்டது. அது ஒரு தேசிய கட்சி, இந்திய தேசிய கட்சி. அது இந்தியா முழுவதும் எங்கே வேணாலும் போய் எலெக்ஷன் நடிப்பாங்க, அது அனைத்துக்குமான ஒரு கட்சி. ஆனால் மாகாண கட்சினா என்ன அர்த்தம்? இப்போ எப்படி மாநில கட்சின்னு சொல்கிறோம் நம்ம, திமுக அதிமுகலாம் மாநில கட்சி, அது மாதிரி அப்போ வந்து மாகாண கட்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சென்னை மாகாணம் என்றால் சென்னையில் மட்டும் அந்த கட்சி இருப்பாங்க. ஸோ இது மாதிரி தான் இந்த கிளாரிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில் இந்திய தேச காங்கிரஸ் நமக்கு தெரியும், 1885 உருவாக்கப்பட்ட சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அவங்களோட எண்ணம் என்ன? பிரிட்டிஷ்காரங்களை நம்ம நாட்டை விட்டு அனுப்பணும். சரி, ஓகே, அவங்க போராடிட்டு இருக்காங்க. இது வந்து இந்தியா முழுவதும் நடக்கிறது. நம்மளுடைய சென்னை மாகாணத்தில், 4.5 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய சென்னை மாகாணத்தில் இன்னொரு பிரச்சனை புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டு அதை பேசப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1905 காலகட்டத்துக்கு அப்புறம் நம்மளுடைய மதராஸ் மாகாணம், நம்ம சென்னை மாகாணத்தில் 4.5 கோடி மக்கள் தொகையில் வெறும் 3% மக்கள் தொகை மட்டும்தான் பிராமணர்கள் இருந்திருக்காங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 97% யாருன்னு பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதோர் இருக்காங்க. நான் பிராமின்ஸ் வந்து 97%, பிராமின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3% தான் இருக்காங்க. சரி, இதில் என்னப்பா நமக்கு பிரச்சனை? இதுக்கும் நீதி கட்சிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1905 காலகட்டங்களில் வெறும் 3% மட்டுமே இருக்கக்கூடிய இந்த பிராமணர்களுக்கு அனைத்து நிறைய உயர்ந்த பதவிகள், அரசு கல்வியில் வந்து அரசு வேலைகளில் முன்னுரிமை, இது மாதிரி நிறைய அவங்களுக்கு கிடைக்குது பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆட்சி கீழே. ஆனால் பிராமணர் அல்லாதவர்கள் மெஜாரிட்டியாக 97% வந்து அவங்க இருந்தும் கூட அவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கல, கல்விகள் கிடைக்கல. அப்போ ஏன் அவங்களுக்கு கிடைக்கல? எதுக்காக வந்து நான் பிராமின்ஸ், பிராமணர் அல்லாதவர்களுக்கு இவ்வளோ பாப்புலேஷனில் இருந்தோம் ஆனால் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது? ஆனால் இவ்வளோ கம்மியான பாப்புலேஷனில் இருந்தும் பிராமணர்களுக்கு எல்லா முதல் அந்த முதல் கட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே கிடைக்குது. இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சில முக்கியமான நம்ம சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு விளைவு தான், அவங்க தேட ஆரம்பித்ததோடைய ஒரு விளைவு தான் நீதி கட்சிங்கிற ஒரு அரசியல் கட்சி சென்னை மாகாணத்தில் உருவானதுடைய ஒரு வரலாறு. சரிங்களா? ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய சென்னை மாகாணத்தில் 4.5 கோடி மக்கள் தொகையில் ஒரு 1.5 கோடி மக்கள் தொகை, அப்படி எக்ஸாம்பிளா சொல்லலாம், 4.5 கோடியில 4 கோடி மக்கள் பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதவர்கள், ஒரு 1.5 கோடி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிராமணர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு மட்டுமே எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிறத சில பேர் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை கண்டுபிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு அதை மக்கள்கிட்ட சென்னை மாகாணத்தில், இதை நான் சொல்றது முழுக்கவே சென்னை மாகாணம், நீங்கள் இந்தியா முழுவதும் கணக்கு எடுத்துக்க வேண்டாம், நம்ம சென்னை மாகாணம், நம்ம சென்னை மாகாணத்தில் இப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்லணும். இது மாதிரி வந்து இவ்வளோ பாப்புலேஷனில் இருந்தும் வந்து நம்ம பிராமணர் அல்லாதவர்களுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கணும். அப்போ அதுக்கு அவங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சில தலைவர்கள் அந்த காலகட்டத்தில் யோசிக்கிறாங்க. அப்போ அதை யோசித்து மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்து அதை மக்கள்கிட்ட செயல்படுத்தி பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட பிராமணர் இல்லாதவர்களுக்கும் இவ்வளோ பேரில் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கும் நீங்கள் இடஒதுக்கீடுலாம் கொடுக்கணும், அவங்களுக்கு நீங்கள் கல்வியில் முன்னுரிமையெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட எடுத்து சொல்கிறதுக்காக சங்கம் ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க நம்ம சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைவர்கள்னு சொல்லலாம். என்ன சங்கம்? சங்கம் அவ்வளோதான், ஒரு யூனியன் ஆரம்பித்து அது மூலிமா மக்கள்கிட்ட அதை எடுத்து சொல்கிறது, பிரிட்டிஷ்காரங்கக்கிட்ட எடுத்து சொல்கிறது, அந்த இடஒதுக்கீடை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த முடிவுடைய ஒரு முதல் கட்ட விளைவு தான் நீதிக்கட்சி உருவான வரலாறு. 1909 மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை பாலசுப்ரமணியம், புருஷோத்தமன் அப்படின்னு இரண்டு வழக்கறிஞர்கள் என்ன பண்ணுறாங்க, மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை நிறுவுகிறார்கள். ஒரு யூனியன், சரிங்களா? சங்கம்னா என்ன அர்த்தம்? சும்மா ஒரு யூனியன் அவ்வளோதான், அது வந்து அரசியல் கட்சிலாம் கிடையாது, அது ஒரு சங்கம் அவ்வளோதான். சங்கம்னா என்ன அர்த்தம்? நம்ம ஊரில் நற்பணி மன்றம்லாம் இருக்குல்ல, மக்கள் மன்றம், நற்பணி மன்றம், இதெல்லாம் வந்து அரசியல் கட்சியாக கிடையாது, அவங்க ஜஸ்ட் ஒரு மன்றம், ஒரு 10 பேர் இருப்பாங்க, ஒரு 50 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான், அதுக்கு பேர் சங்கம். அது மாதிரி 1909 இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி இவ்வளோ பாப்புலேஷன் இருந்தும் உங்களுக்கு பிராமணர் அல்லாதவர்களுக்கு எதுவுமே கிடைக்கல, அவங்களுக்கான இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்து அவங்கள அடுத்து மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக முதலாக 1909 மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம், இந்த பேர்லேயே இருக்கு பாருங்க, மதராஸ்னா மெட்ராஸ், பிராமணர் அல்லாதோர், பிராமணர் இல்லாதவங்க சங்கம், அவங்களுக்கான ஒரு சங்கம். சரிங்களா? அந்த சங்கத்தை நிறுவனது யாரு? பாலசுப்ரமணியம், புருஷோத்தம்மன் அப்படிங்கிற ரெண்டு பேர். சரிங்களா? வழக்கறிஞர்கள். இதோடைய நோக்கம் என்னன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, பிராமணர் அல்லாதோரிடம் கல்வியை பரப்புவது, பிராமணர் அல்லாதவர்களுக்கு இந்த கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதான் இவங்களோட எண்ணம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தான் கல்வி கிடைக்கல, ஏன்னா கிட்டத்தட்ட 97% பாப்புலேஷன் இருந்தும் அவங்களுக்கு கல்வி சரியாக கிடைக்கல, ஆனால் வெறும் 3% இருந்தும் பிராமணர்களுக்கு கல்வி கிடைக்குது. அப்போ இதை ஆராய்ந்து பார்த்து அவங்களுக்கும் கல்வி கிடைக்கணும்னு சொல்லி இந்த மதராஸ் பிராமணர் அல்லாதவர் சங்கம்ங்கிற இந்த ரெண்டு பேர் ஆரம்பித்து பிராமணர் அல்லாதவர்களுக்கு கல்வியை கற்பிக்கணும், அவங்கள்ட்ட அதை போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இந்த சங்கம் மூலயமாக அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, இது ஒரு சங்கம்,
இதை சொன்னால் பிரிட்டிஷ்காரன் கண்டுப்பாங்களா? அவங்க பெருசாக அதை எடுத்துக்கவே இல்லை, சரிங்களா? ஏன்னா இது ஒரு சங்கம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஊரில் ஒரு சின்ன ஒரு மன்றம் இருக்குது, அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துப்போமா? அதே ஒரு அரசியல் கட்சி சொன்னால் நம்ம எவ்வளோ பெருசாக எடுத்துப்போம்? ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? அரசியல் கட்சி என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணிவேர், ஏன்னா அதுக்கு பின்னாடி தொண்டர்கள் இருப்பாங்க, அதுக்கு கிளைகள் இருக்கும், கூட்டம் அதிகமாக இருக்கும், பவர் அதிகமாக இருக்கும், அவங்க சட்டமன்றத்தில் பவர் வச்சுருப்பாங்க, இதெல்லாம் பிரச்சனை. நமக்கு அதனால் பயப்படுவாங்க அவங்கள பார்த்து. ஆனால் ஒரு மன்றம் அப்படின்னா அது என்ன, அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பவருமே கிடையாது, அதனால் யாரும் பயப்பட மாட்டாங்க. ஸோ இந்த சங்கம் மூலமா இவங்க கொடுக்குற இந்த ப்ரெஷர் அவங்க பெருசாக கண்டுக்கல, சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது அது பெருசாக செயலிழந்து போகுது, அந்த மதராஸ் பிராமணர்கள் சங்கம் பெருசாக செயலிழந்து போகுது. இதுக்கு அடுத்தது இரண்டாவதாக இதை யார் கையில் எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1912 மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிற ஒரு கழகத்தை சி நடேசனார் என்ற ஒரு மருத்துவ மாணவர், சரிங்களா, ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் முதல்ல இவர், அதுக்கப்புறம் தான் ஒரு மருத்துவராக மாறி இருப்பார். ஸோ சி நடேசனார் அப்படிங்கிறவர் மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிற ஒரு கழகத்தை ஆரம்பிக்கிறார். இந்த கழகம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை பற்றி எடுத்து சொல்கிறார் எல்லாருக்கும். பிராமணர்கள் வந்து 3% பாப்புலேஷனில் இவ்வளோ இடத்துல இருக்காங்க, ஆனால் மற்றவங்களுக்கு யாருக்கும் கிடைக்கல, முழுக்க முழுக்க இந்த வகுப்பு வந்து புத்தகத்தில் இருக்கோ அதை மட்டும் தான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம், சரிங்களா? எந்த விதமான ஒரு பர்சனல் எதுவும் கிடையாது. ஸோ அந்த பிராமணர்கள் நான் பிராமணர்கள்னு யாரும் எதுவும் புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை எடுத்து உங்களுக்கு எக்ஸாம் அடிப்படையில் உங்களுக்கு அதை புரிதலை கொடுக்கறதுக்கு தான் அந்த வகுப்பு, சரிங்களா? திரும்ப ஒரு தடவை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறாங்க, மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிற இந்த மதராஸ் ஐக்கிய கழகம், இந்த சி நடேசன் அப்படிங்கிற ஒரு நிறுவி பிராமணருடைய ஆதிக்கத்தை பற்றி, இந்த இவ்வளோ பாப்புலேஷன் கம்மியாக இருந்தும் கூட இவங்களுக்கு கிடைக்கிது, ஆனால் இவ்வளோ பாப்புலேஷன் அதிகமாக இருந்து கூட நம்ம கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்தை அவர் எடுத்து எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறார், சரிங்களா? இவர் மூலயமா அடுத்த புரட்சி இவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த மதராஸ் ஐக்கிய கழகத்தோட பேரை மாத்துறாரு பின்னாடி, என்னென்னு பேர் மாத்துறாருன்னா மதராஸ் திராவிடர் சங்கம்னு மாத்துறாரு. மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிற பேரை மதராஸ் திராவிடர் சங்கம் அப்படின்னு ஒரு பேர் மாற்றம் பண்ணுறாரு. இந்த பேர் மாற்றம் செஞ்சு இது மூலயமா இவரால் இந்த மக்கள்கிட்ட எப்படியாவது இந்த இஷ்யூவை கொண்டு போயிடணும் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. ஆனால் இவரோடதும் பெருசாக ஈடுபடலை. அதுக்கும் காரணம் என்ன? ஏன்னா இதுவும் ஒரு சங்கம், இது என்ன அரசியல் கட்சியாக கிடையாது, மதராஸ் பிராமணர் அல்லாத ஒரு சங்கம்னா இதுவும் ஒரு சங்கம் தான். ஸோ இது மூலயமா சொல்கிறதையும் பெருசாக பிரிட்டிஷ்காரங்களும் கண்டுக்கல, மக்கள்கிட்ட எளிதாக கொண்டு போக முடியல, சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த விஷயத்தெலாம் நம்மளால் கொண்டு போக முடியே என்னப்பா பண்ணுறது அப்படின்னு அவங்க அந்த கட்டத்தில் பிராமணர் அல்லாத தலைவர்கள் இருப்பாங்கள்ல, முக்கியமான தலைவர்கள், அவங்க எல்லோரும் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 1909 மதராஸ் பிராமணர் அல்லாத ஒரு சங்கம்னு ஒன்று ஆரம்பித்தோம், அதையும் பெருசாக நம்மளால் ப்ரெஷராக கொண்டு போக முடியல. ரெண்டாவதாக மதராஸ் ஐக்கிய கழகம் நடேசன் ஆரம்பித்து அது மூலிமா கொடுத்து பார்த்தா அதுவும் கண்டுக்கல, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த டைம் பார்த்து 1912 ராயல் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷனை ஆங்கிலேயர்கள் மூலயமா நம்ம இந்தியாவுக்கு ஒரு ராயல் கமிஷன் ஒரு கமிஷன் ஒன்று அனுப்பப்பட்டாங்க. அந்த ராயல் கமிஷன் கிட்ட தியாகராயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய 1912 காலகட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிராமணர் அல்லாத தலைவர், சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் தியாகராயர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு லெட்டர் எழுதுறாரு, ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டரில் என்ன எழுதுறாருன்னா, இந்த மாதிரி 90% வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க, 3% தான் இவங்க இருக்காங்கிற அந்த புள்ளி விவரத்தை அப்படியே எழுதுறாரு, அந்த ரிப்போர்ட்டை எழுதுறாரு, அந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதுறாரு. பிராமணர்களுக்கும் நான் பிராமின்ஸுக்கும் என்ன மாதிரி வித்தியாசம் இருக்குது, ஏன் இவங்களுக்கு இருக்குது இவங்க இல்லை அப்படிங்கிற அந்த முழு புள்ளி விவரத்தையும் ஒரு லெட்டரில் எழுதி அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் தியாகராயர் என்ன பண்ணுறாருன்னா, 1912 ராயல் கமிஷன் அப்படிங்கிற இந்த கமிஷன், இது ஒரு குழு, அவங்க நம்ம ஊருக்கு வர்றாங்க ஆங்கிலேயர்கள் சார்பாக, அவங்கள்ட்ட கொண்டு போய் தர்றாரு, இது மாதிரி வந்து நான் பிராமின்ஸுக்கும் பிராமின்ஸுக்கும் இப்பெல்லாம் இருக்குங்கிற அந்த புள்ளி விவரத்தை எடுத்து கொடுக்குறாரு, சரிங்களா, தியாகராயர். அதை அவங்க பார்த்துட்டு அதுக்கும் பெருசாக அவங்க செவி சாய்க்கவில்லை, அப்போ அதுவும் ஃபெயிலியர். அடுத்தது பாருங்கள், 1916 சென்னையில் இருக்கக்கூடிய திருவள்ளிக்கேணியில் ட்ரிபிள் கேனில் அந்த சி நடேசனர் அப்படிங்கிற ஒரு திராவிடர் இல்லம் அப்படின்னு ஒரு விடுதி ஒன்று தொடங்குறாரு, ஒரு ஹாஸ்டல் ஒன்று தொடங்குறாரு. இந்த ஹாஸ்டல் யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா, பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு, சரிங்களா, பிராமணர் அல்லாத மாணவர்கள் தங்கி படிப்பதற்காக, இல்லை ஏழை மக்கள் தங்கி படிப்பதற்காக இந்த திருவள்ளிக்கேணியில் திராவிடர் இல்லம் அப்படிங்கிற ஒரு இல்லத்தை இந்த நடேசனார் என்பவர் 1916 பிராமணர் அல்லாத மாணவர்கள் தங்கி படிப்பதற்காக உருவாக்கினார், சரிங்களா? இது மூலிமா எப்படியாவது அவங்களால தங்க வச்சு படிக்க வச்சு அவங்கள மேலே கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறார். சரி ஓகே, இவ்வளோ நாள் நம்ம பார்த்தது எல்லாமே சங்கம், மதராஸ் பிராமணர்கள் சங்கம், மதராஸ் ஐக்கிய கழகம், அடுத்து தியாகராயர் போய் லெட்ரு கொடுக்குறாரு, அது வந்து ஒரு குள்ளுட்டை கொடுக்குறாரு, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இந்த திருவள்ளி திராவிடர் இல்லம்ங்கிறது ஒரு ஹாஸ்டலு, ஸோ இது மூலயமா கல்வியை எப்படியாவது பிராமணர் அல்லாதவர்களுக்கு படிப்பை கொடுத்து அவங்கள மேலே கொண்டு வரணும்னு இவங்க நினைக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு சங்கம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதனால் பிரிட்டிஷ்காரங்க இதை பெருசாக இப்போ வரைக்கும் எடுத்துக்கல, என்ன பண்ணிட போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதே காலகட்டத்தில் இன்னொரு விஷயம் நடந்துச்சு, என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1916 இம்பீரியல் சட்டமன்ற எலெக்ஷனும் நடக்கும்.
அது என்னப்பா இம்பீரியல் சட்டமன்றம் அப்படின்னா அது வந்து சிம்பிளாக அது ரொம்ப டெக்னிக்கலாக சொன்னால் நமக்கு வேஸ்ட் டைம் வேஸ்ட் தான். நான் எளிமையாக சொல்கிறேன், இம்பீரியல் சட்டமன்றம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ எப்படி நம்ம வந்து மக்கள் வந்து டைரெக்டாக 18 வயசு கம்ப்ளீட் ஆன எல்லோரும் ஓட்டு போட்டு நமக்கான எம்எல்ஏ யார் எம்பி யார் அப்படிங்கிறத நம்மளே தேர்ந்தெடுக்கிறோம்ல. ஆனால் இந்த இம்பீரியல் சட்டமன்ற எலெக்ஷனாக அப்போல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம மக்கள் டைரெக்டாக ஓட்டெலாம் போட மாட்டாங்க. பிரிட்டிஷ்காரனே யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு கைகாட்டி நீங்களாம் இதில் உட்காருங்க நீங்களாம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கு பேர் ஒரு எலெக்ஷனு, அதை வந்து இம்பீரியல் சட்டமன்ற தேர்தல்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த எலெக்ஷன் நடந்துச்சு 1916. இந்த எலெக்ஷன் நடக்கும்போது பிராமணர் அல்லாத முக்கிய தலைவர்கள் இருப்பாங்கள்ல, அதாவது பிராமணர் அல்லாத தியாகராயர் டிஎம் நாயர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான பிராமணர் அல்லாத தலைவர்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம இவ்வளோ நாள் சங்கமாக ஆரம்பித்தோம், சங்கமாக ஆரம்பித்து ஓ என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், அவங்க பெருசாகவே கண்டுக்கல. இந்த பாருங்க 1916 அந்த இம்பீரியல் சட்டமன்ற எலெக்ஷன் நடக்குது நம்ம சென்னை மாகாணத்துக்கு. இந்த எலெக்ஷனில் நம்ம பிராமணர் அல்லாதவர்கள் நம்ம கலந்துப்போம், நம்ம கலந்துக்கிட்டு இதில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஜெயிச்சத பவரை வச்சு நம்ம ப்ரெஷர் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி ஓகே, இந்த எலெக்ஷன்லையும் கலந்துக்கிறாங்க, யார் பிராமணர் அல்லாதவர்கள் ஒரு பக்கம் கலந்துக்கிறாங்க, பிராமணர்களும் கலந்துக்கிறாங்க. ஆனால் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் என்ன ஆகுது அப்படின்னா பிராமணர் அல்லாதவர்கள் எல்லாருமே தோற்று போயிட்டாங்க. சரிங்களா, பிராமணர்கள் ஜெயிச்சிட்டாங்க. அப்போ இந்த தியாகராயர் போன்றவர்களுக்குலாம் ஒரு டவுட், என்ன யோசிக்கிறாங்கன்னா நே அது இவ்வளோ பாப்புலேஷனில் நம்ம இருக்கோம் ஆனால் நம்மளால் இந்த எலெக்ஷனில் கூட ஜெயிக்க முடியல, ஆனால் பிராமணர்கள் இவ்வளோ கம்மியாக இருக்காங்க, அதனால் ஜெயிச்சிட்டாங்களேப்பா, அப்போ நம்ம எதையோ மிஸ் பண்ணுறோம், நம்ம வேறு ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறோம். 1909 1916 நம்ம என்னென்னமோ பண்ணுறோம், ஆனால் ஏன் நம்மளால் உள்ளே வர முடியல, இங்கே வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அந்த எலெக்ஷனில் தோத்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறாங்க. இங்கே பாருங்க, பிராமணர் அல்லாத தலைவர்கள் இந்த எலெக்ஷனில் தோல்வி, பிராமணர்கள் வெற்றி அடைகிறாங்க. அப்போ தான் யோசிக்கிறாங்க, இது எதனால இவ்வளோ பாப்புலேஷன் இருந்தும் நம்மளால் இதை பண்ண முடியல அப்படின்னு யோசித்து, முக்கியமான ஒரு 30 பிராமணர் அல்லாத தலைவர்கள், ஒரு முக்கியமான ஒரு 30 முக்கியமான பிராமணர் அல்லாத தலைவர்கள் யோசித்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இன்னொரு பயங்கரமான ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு சங்கத்தை ஆரம்பிப்போம், நல்ல பயங்கரமாக வலுவாக ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்ன சங்கம் பாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1916 நவம்பர் 20 சென்னையில் விக்டோரியா பொது மண்டபம், அந்த விக்டோரியா அரங்கம் இருக்குல்ல, அந்த அரங்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு பிராமணர் அல்லாத ஒரு 30 கூட்டத்தை கூட்டுறாங்க. சரிங்களா, அதில் முக்கியமான நபர் டிஎம் நாயர், தியாகராயர், சி நடேசனார், எம்சி ராஜா, இது மாதிரி முக்கியமான பிராமணர் அல்லாத தலைவர்கள் ஒரு 30 கூட்டத்தை கூட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்னென்னமோ சங்கங்கள்லாம் ஆரம்பித்தாங்கப்பா, எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க, ப்ரெஷர் கொடுத்தோம், எதுவும் கண்டுக்கல, இந்த டைம் நம்மலாம் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு சங்கத்தை ஆரம்பிப்போம், நம்ம மூலயமா நம்ம இன்னும் ப்ரெஷர் அதிகமாக கொடுப்போம், இப்போயாவது ஏதாவது மதராஸ் பிராமணர் அல்லாதவர்களுக்கு ஏதாவது நலனை பெற்றுத்தருவதற்கு இடஒதுக்கீடு வாங்கி தரதுக்கு நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு முடிவெடுத்து இந்த 30 சேர்ந்து ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த சங்கத்தோட பேர் என்னன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம். இங்கே பாருங்க, இந்த பேர் ரொம்ப முக்கியம், எந்த வருஷம்னு கேட்பாங்க, 1916 நவம்பர் 20 இந்த 30 பிராமணர் அல்லாதவர்கள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை உருவாக்குறாங்க. சங்கத்தை உருவாக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வருது, என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி சங்கமாக ஆரம்பித்தோம் ஆனால் அப்போ நம்ம சொல்லும் போது பிரிட்டிஷ்காரன் கண்டுக்கல, இங்கே இருக்கிறவங்களும் கண்டுக்கல, அப்போ நம்ம கூடுதலாக வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கூட இருக்கிற சில பேர் ஐடியா கொடுக்குறாங்க. என்ன ஐடியான்னா, இங்கே பாருப்பா இதுக்கு முன்னாடி சங்கங்களை எல்லோரும் பண்ணாங்க, நம்ம சங்கம் உருவாக்கிட்டோம், இதோட கூடுதலாக நம்ம ஒரு பத்திரிகையும் நடத்தினோம்னா, நம்மளே பத்திரிகை நடத்தி அதில் நம்ம நினச்ச கட்டுரைகளை எழுதி மக்கள்கிட்ட சொல்லிட்டோம்னா நம்ம ஈஸியாக மக்கள்கிட்ட ரீச் ஆகிடுவோம்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. சரிப்பா பத்திரிக்கை ஆரம்பிச்சிடலாம், ஆனால் நம்ம சென்னை மாகாணத்தில் 3-4 லாங்குவேஜ் பேசுகிற மக்கள் இருக்காங்களே, அந்த தெலுங்கு பேசுகிற மக்கள், நம்ம தமிழ் பேசுகிற மக்கள், இங்கிலீஷ் பேசுகிற மக்கள், அப்புறம் வந்து கேரளா, இந்த மாதிரி மிக்ஸ்டாக தானேப்பா இருக்காங்க, ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தா பத்தாதேப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ அதில் முக்கியமான தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, நம்ம ஏன் ஒன்று ஆரம்பிக்கணும், நம்ம 3 ஆரம்பிப்போம், 3 3 பத்திரிக்கை ஆரம்பிப்போம், ஏன்னா அப்போ இருக்கிற சென்னை மாகாணம் தெலுங்கு பேசுகிற மக்கள் அதிகம், தமிழ் பேசுகிற மக்கள் அதிகம், ஆங்கிலம் அப்படிங்கிறது ஆங்கிலேயருடைய லாங்குவேஜ், அவன் தான் நம்ம நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கான், அப்போ இந்த 3 நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். நம்ம தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆரம்பித்தது எதுக்காக, பிராமணர் அல்லாதவர்களுக்கு நலனை பெற்றுத்தருவதற்காக. ஆனால் சங்கம் ஆரம்பித்தா அவன் நம்மளை பார்த்து பயப்பட மாட்டான், அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், கூடுதலாக பத்திரிகைகளை நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு முடிவெடுத்து 3 இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. என்ன பத்திரிக்கைன்னு பாருங்கள், 3 ஃபஸ்ட்டு திராவிடன், சரிங்களா, திராவிடன் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை, இது தமிழ் பத்திரிக்கை. அடுத்தது ஆந்திர பிரகாஷிகா, இந்த பத்திரிக்கை தெலுங்கு பத்திரிக்கை. சரிங்களா, ஆந்திர பிரகாஷிகா அப்படிங்கிறது தெலுங்கு பத்திரிக்கை, தெலுங்கு லாங்குவேஜில் வரும். ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிக்கை ஆங்கில பத்திரிக்கை, சரிங்களா, இங்கிலீஷில் வரும். ஜஸ்டிஸ் அப்படின்னு ஆங்கில பத்திரிக்கை, ஆந்திர பிரகாஷிகா அப்படின்னு தெலுங்கு பத்திரிக்கை, திராவிடன் அப்படிங்கிறது தமிழ் பத்திரிக்கை. இது மாதிரி 3 3 பத்திரிக்கையை இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா, ஸோ பத்திரிக்கைலாம் வெளியாயிட்டு
சங்கமும் அவங்க மூலமா அந்த பிரஷர் தராங்க. இது மாதிரி வந்து பிராமணர்களுக்கு வந்து இவ்வளோ இருக்கு, ஆனால் நான் பிராமின்ஸ் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற அந்த எல்லா விஷயத்தையும் கட்டுரைகளாக எழுதுறாங்க, மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க, பிரிட்டிஷ்காரங்களுக்கு ப்ரெஷர் தர்றாங்க, இப்படியே போயிட்டு இருக்கு. ஆனால் மாற்றம் எதுவுமே இல்லை. அப்போ இன்னும் இவங்க யோசிக்கிறாங்க, என்னதான்ப்பா கதை இது, 1909 மதராஸ் பிராமணர் அல்லாத ஒரு சங்கத்திலேருந்து ஆரம்பிச்சு மதராஸ் ஐக்கிய கழகம், அதுக்கப்புறம் ஒன்று, அதுக்கப்புறம் திராவிட இல்லம், அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பித்த தென்னிந்திய நல உரிமை சங்கம், அப்புறம் ராயல் கமிஷன் கொடுத்த லெட்ரு, இப்படியே நம்மளும் ஒவ்வொரு சங்கமாக ஆரம்பித்து நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோம், பத்திரிக்கையும் நம்ம ஆரம்பிச்சிட்டோம், அப்புறம் ஏன் தான்ப்பா நம்ம கொடுக்குற ப்ரெஷர் அவங்க கண்டுக்க மாட்டுறாங்க அப்படின்னு அவங்க பேசும்போது அவங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் புரிய வருது. என்ன அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க, எப்பா நம்ம இவ்வளோ நாளாக வந்து வெறும் சங்கமாக ஆரம்பித்து ப்ரெஷர் கொடுக்குறோம், ஆனால் இதே பாருங்கள், இந்திய தேச காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சி, அதாவது இந்தியாவுக்கே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, அவங்க சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, அவங்கள பார்த்தா பிரிட்டிஷ்காரன் பயப்படுறான்னா அவங்க ஒரு அரசியல் கட்சி, அப்போ தொண்டர்கள் இருப்பாங்க, கூட்டம் இருக்கும், கூட்டம் நடத்துவாங்க, நிறைய இருக்குது. ஆனால் நம்ம ஒரு சங்கமாக தானப்பா இவ்வளோ வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்போ சங்கமாகவே இருந்தால் எப்படி நம்மளை பார்த்து பயப்படுவான், அப்போ நம்மளும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருவோம், எதுக்காக சங்கம், நம்மளும் இந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறதுக்கு நம்ம சென்னை மாகாணத்தில் ஒரு அரசியல் கட்சி நம்ம எல்லாம் சேர்ந்து ஆரம்பிப்போம், அது மூலிமா நம்ம மக்கள்கிட்ட சொல்லலாம், அரசியல் கட்சி ஆரம்பித்து பிரிட்டிஷ்காரனை எலெக்ஷன் நடத்த சொல்லி அந்த எலெக்ஷனில் கலந்துப்போம், எலெக்ஷனில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சிட்டோம்னா நம்ம சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே போயிடலாம், நமக்கு பவர் இருக்கும், அதை வச்சு நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பிராமணர் அல்லாதவர்களுக்கு ஏதாவது இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இப்போ நான் சொல்கிற ஐடியா நல்லா தான் பாருங்க அப்படின்னு அங்கே உள்ள இருக்கிற எல்லாம் சொல்ல, அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு அப்படின்னா, நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிச்சிடலாம்ப்பா, நம்ம சென்னை மாகாணத்துக்குன்னு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிடலாம், சரியா? சரி, ஓகே. ஆனால் எலெக்ஷனே கிடையாது, எலெக்ஷனே கிடையாது. இப்போ இருக்கிற எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு போடுறீங்கல்ல, நம்ம எல்லா போய் ஓட்டு போடுறோமா, நம்மளுடைய எம்எல்ஏக்கள் 234 தொகுதியில் எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்து அதிலிருந்து முதல்வராக ஒரு நபர் வர்றாங்க, சரிங்களா? இது மாதிரி கான்செப்ட் 1916 காலகட்டத்தில் சுத்தமாக கிடையாது. நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா, முதல்வர் எலெக்ஷனு இதெல்லாம் அப்போ கிடையவே கிடையாது. அப்போலாம் முதல்வர்னே ஒரு கான்செப்ட் கிடையாது, அப்போலாம் ஆளுநருக்கு கீழே தான் நம்ம மாகாணம் இருக்கும், கவர்னர் ஜெனரல்னு இருப்பாங்க, அதுவும் ஒரு பிரிட்டிஷ்காரன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அப்போ எதுவுமே இல்லை. அப்போ நம்மளால யோசிக்கிறாங்க, தென்னிந்திய நலமுறை சங்கம், என்னப்பா நம்ம அரசியல் கட்சியாக மாற்றினாலும் எலெக்ஷன் இல்லையே, எலெக்ஷன் ஏதாவது நம்ம இந்த முதல்வர் அப்படி இப்படி இருந்தால் தானே உள்ளே வரலாம், அதை வச்சு பவர் வாங்கலாம் அப்படிங்கும் போது, அப்போ எலெக்ஷன் நடத்த சொல்லி ப்ரெஷர் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ எலெக்ஷனும் நடத்த சொல்லி ப்ரெஷர் கொடுப்போம், நம்ம முதல்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சிடுவோம், அந்த கட்சி ஆரம்பிச்சுட்டு நம்ம சென்னை மாகாணத்துக்கு எலெக்ஷன் நடத்த சொல்லி நம்ம ப்ரெஷர் கொடுப்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி, ஓகேப்பா, முடிவு எடுத்தாச்சு, நம்ம வந்து இப்போ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறோம், சரி அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி, என்ன பேர் வைக்கலாம்னு எல்லாரும் யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு அப்படின்னா, எப்போ நம்ம புதுசாக ஒரு அரசியல் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தோம்னா மக்கள்கிட்ட டக்குன்னு ரீச் ஆக முடியாது, அதுக்கு இன்னொரு நல்ல ஐடியா இருக்குது. என்ன ஐடியா அப்படின்னா, இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு ஒரு சங்கத்தை நம்ம 1916 ஆரம்பித்தோம்ல, இந்த சங்கத்தையே நம்ம அரசியல் கட்சியாக மாற்றிடுவோம், சரிங்களா? ஏன்னா நம்ம புதுசாக அரசியல் கட்சின்னு உருவாக்கணும்னா மக்கள்கிட்ட டக்குன்னு ரீச் பண்ண முடியாது, இதே ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கிற சங்கத்தை நம்ம அரசியல் கட்சியாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ரொம்ப எளிமையாக நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகேப்பா, இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை நம்ம அரசியல் கட்சியாக மாற்றலாம், அதுக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ எல்லோரும் யோசிக்கும் போது ஒரு ஐடியா வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கப்பா, நம்ம ஒரு 3 பத்திரிக்கை ரன் பண்ணுறோம் நம்ம சங்கத்து சார்பாக, திராவிடன்னு ஒரு தமிழ் பத்திரிக்கை, ஆந்திர பிரகாசிக்கான ஒரு தெலுங்கு பத்திரிக்கை, ஜஸ்டிஸ்னு ஒரு ஆங்கில பத்திரிக்கை. இந்த 3 பத்திரிக்கையில் எந்த பத்திரிக்கை நல்ல வரவேற்பை பெற்று மக்கள்கிட்ட நல்ல ரீச்சில் இருக்குன்னு கவனிங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஜஸ்டிஸ்னு ஒரு பத்திரிக்கை இருக்குல்ல, ஒரு ஆங்கில பத்திரிக்கை, இந்த பத்திரிக்கை தான் மக்கள்கிட்ட நல்ல ரீச்சில் இருக்குது. அப்போ இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு, இங்கே பாருங்கள், இந்த ஆங்கில பத்திரிக்கை, ஜஸ்டிஸ் பத்திரிக்கை, இந்த பத்திரிக்கை தான் நல்லா ஃபேமஸாக இருக்குது, அப்போ இந்த பத்திரிக்கையோட தமிழ் பேர் எடுங்க அப்படிங்கிறாங்க. ஜஸ்டிஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தையோட தமிழ் மீனிங் என்ன, நீதின்னு அர்த்தம், சரிங்களா? நீதி, ஜஸ்டிஸ்னா தமிழ் என்ன, நீதின்னு அர்த்தம். அதுக்கு பக்கத்தில் கட்சிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு, நீதி கட்சி. அப்போ நம்மளுடைய கட்சி பேர் நீதி கட்சிப்பா அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. அப்போ சரி, ஓகேப்பா, நம்ம முடிவில் எடுத்தாச்சு, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாமா அப்படின்னு முடிவெடுத்து அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், ஃபைனலி 1917 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இருந்துச்சா, அந்த சங்கத்தை அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, 1917 நாங்கள் வந்து அவங்க எல்லோரும் ஒரு கூட்டத்தை கூட்டி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. 1917 என்னென்னு சொல்கிறாங்க, நாங்கள் எல்லோரும் தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு ஒரு சங்கத்தை வச்சு நாங்கள் இவ்வளோ நாள் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அந்த சங்கத்தை நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக மாற்ற போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அந்த அரசியல் கட்சியின் பெயர் நீதி கட்சி அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக நமது சென்னை மாகாணத்தில் ஒரு கட்சி உதயமானது, அந்த கட்சியின் பெயர் தான் நீதி கட்சி, சரிங்களா? 1916 ஆரம்பிக்கப்பட்ட தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1917 நீதி கட்சி என்று ஒரு அரசியல் கட்சியாக மாற்றப்பட்டுச்சு, ஒரு சங்கம் அரசியல் கட்சியாக மாற்றப்பட்டுச்சு. ஸோ அந்த நீதி கட்சியுடைய முதல் தலைவராக தியாகராயர் தேர்வு செய்யப்பட்டார்.
நீதிக்கட்சியுடைய முதல் தலைவர் யாரு? தியாகராயர். நீதிக்கட்சியுடைய முதல் மாநாடு, இந்த நீதிக்கட்சி உருவாக்கப்பட்டு அதோடைய முதல் மாநாடு எங்க நடத்தப்பட்டுச்சுன்னா கோயம்புத்தூரில் நடத்தப்பட்டுச்சு. அந்த மாநாட்டுடைய தலைவர் பனகலரசர். பனகலரசர்னா ஒரு ஜமீன்தார். அவருடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராமராய நிங்கர். இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த முதல் மாநாடோடைய தலைவராக இருந்தார். ஸோ ஃபைனலாக நீதிக்கட்சி உருவாயிட்டு, சரிங்களா? இந்த நீதிக்கட்சி உருவாகும் பொழுது இந்த 1916 இன்னொரு க்வெஸ்சன் கேட்பாங்க. பிராமணர் அல்லாதோர் அறிக்கை அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை ஒரு நபர் வெளியிட்டார். யாருன்னு பார்த்தீங்கன்னா தியாகராயர், சரிங்களா? இவர் யார்? அந்த முக்கியமான ஒரு தலைவர், பிராமணர் அல்லாத ஒரு தலைவர். இவர் என்ன பண்ணார்னா 1916 பிராமணர் அல்லாத ஒரு அறிக்கைன்னு ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணார். அதை என்ன எழுதி ரிலீஸ் பண்ணார்னா, அந்த பிராமணர்களுக்கும் நான் பிராமணர்களுக்கும் எவ்வளவான வித்தியாசம், அவங்களுக்கு எது கிடைக்குது எது கிடைக்கலங்கிறத ஒரு புள்ளி விவரமாக எழுதி ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டார். அதுக்கு பேர் தான் பிராமணர் அல்லாத ஒரு அறிக்கை. இது தியாகராயர் வெளியிட்டது, சரிங்களா? ஓகே, இப்போ ஃபைனலாக 1917 நம்மளுடைய சென்னை மாகாணத்தில் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஒரு அரசியல் கட்சியாக மாற்றப்படுது. அதோடைய பெயர் நீதிக்கட்சி. நீதிக்கட்சியுடைய முதல் தலைவராக தியாகராயரும் முதல் மாநாடு கோயம்புத்தூரிலும் பனகலரசருடைய தலைமையில் நடைபெற்றது. சரி ஓகே, எலெக்ஷன் கட்சி ஆரம்பித்தாச்சு. இப்போ எலெக்ஷன் நடக்கணுமே, எலெக்ஷன் கட்சி வந்துட்டு இப்போ சென்னை மாகாணத்தில் எலெக்ஷனே கிடையாது. அப்போ கட்சி ஆரம்பித்து என்ன பண்ணுறது? அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீதிக்கட்சி அந்த டைமில் அன்னிபெசண்ட்டு அவங்க வந்து தன்னாட்சி இயக்கம் நடத்துனாங்களா, இதுமாதிரி அந்த டைமில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் நமது சென்னை மாகாணத்தில் இந்த மாதிரி மாகாண எலெக்ஷன் நீங்கள் நடத்தணும், இந்த முதல்வர் எலெக்ஷன், முதலமைச்சர் எலெக்ஷன் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு கவர்னர் ஜெனரலுக்கு கீழே அந்த மாநிலத்துக்கு முதல்வர்னு ஒருத்தர் இருக்கணும், அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏன்னு ஒருத்தங்க இருக்கணும், இந்த மாதிரியான எலெக்ஷன் எங்களுக்கு நடத்தணும் சென்னை மாகாணத்தில் அப்படின்னு எல்லாரும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு. யார் கவர்மெண்ட்னா யார்? பிரிட்டிஷ்காரங்க. அப்போ கவர்மெண்ட்டுடைய அந்த டைமில் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, அவங்க சொன்ன அந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டு ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணால் ரிலீஸ் பண்ணுறாங்க. என்னன்னு பாருங்கள், 1919 மாண்டேகு செமஸ்போர்ட் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் வந்திருக்குன்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1919 மாண்டேகுங்கிறது ஒரு நபருடைய பெயர், செமஸ்போர்டுங்கிறது ஒரு நபருடைய பெயர். அந்த டைமில் செமஸ்போர்டு தான் கவர்னர் ஜெனரல், மாண்டேகு வந்து செயலாளராக இருப்பார். ஆனால் அவங்க பேர்லேயே அந்த சட்டத்தை கொண்டு வருவாங்க. ஸோ 1919 மாண்டேகு செமஸ்போர்டு சட்டம்னு நம்ம இந்தியன், அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நமக்காக ஒரு சட்டத்தை ரன் பண்ணுவாங்க. இந்த சட்டம் என்ன சொல்லும் அப்படின்னா, மாகாண தேர்தலை நடத்துவதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்குறோன்றுவாங்க, சரிங்களா? முதல் முதலாக மாகாணத்துக்கு தேர்தல் நடத்தி கொள்ளலாம், ஆனால் அந்த தேர்தலுக்கான ரூல்ஸ் இருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், மாகாண தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. 1920 தான் முதல் தேர்தல் நடத்துவதற்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. 1920 ஆண்டு முதல் நீங்கள் தேர்தலை நடத்திக்கலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்கு என்ன ரூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் 3 ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும். இது ஒரு மறைமுக தேர்தல், சரிங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு முறை நம்மளுடைய முதலமைச்சர் எலெக்ஷனுக்கு நம்ம ஓட்டு போடுறோம், சரி? 5 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம 18 வயசு கம்ப்ளீட் ஆன எல்லாரும் ஓட்டு போடுறோம். அப்போ இந்த மெத்தட் எப்போ முத முதல்ல தொடங்கினுச்சு, இந்த முதலமைச்சர் ஒரு கான்செப்ட் எப்போ தான் தொடங்கினாங்க, முத முதல்ல எப்போ தொடங்கினாங்கன்னா, இந்த 1919 மாண்டேகு செமஸ்போர்டு சட்டம் அனுமதி கொடுத்ததின் பேரில் 1920 நடத்தப்பட்ட இந்த தேர்தல் தான் முதல் முதலாக சிஎம்ஐ தேர்ந்தெடுக்கும் தேர்தல், சரிங்களா? முதலமைச்சருங்கிற கான்செப்ட் முத முதல்ல உருவானது இந்த 1920 தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்குன்னு ஒரு தேர்தலே கிடையாது, சரிங்களா? அப்போ 1920 முதல் இந்த சிஎம் அப்படிங்கிற கான்செப்ட், முதலமைச்சருங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாச்சு. இதில் என்ன கண்டிஷன், 3 ஆண்டுக்கு ஒரு முறை தான் இந்த எலெக்ஷன் நடக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, 1920 to 1923 தான் வேலிடிட்டி. இப்போ இப்படி 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு நடக்குது, எலெக்ஷன் நடக்கிறாங்கல்ல, அப்போ 5 வருஷம் கிடையாது, 3 வருஷத்துக்கு ஒரு முறை தான் எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா, இதில் மக்கள்லாம் டேரெக்டாக ஓட்டு போடக்கூடாது. இப்போ இருக்கிற மாதிரி 18 வயசு கம்ப்ளீட் ஆன மாதிரி அப்போ ஏதாவது வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தால் எல்லோரும் ஓட்டு போட முடியுமான்னு கேட்டால் அதெல்லாம் அலோடு கிடையாது. யார் ஓட்டு போடலாம் அப்படின்னா, நிறைய வரி கட்டுறவங்க, விவிஐபிஎஸ், பெரிய பணக்காரங்க, ஜமீன்தாரங்க, இவங்க மட்டும்தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற கண்டிஷனும் கொடுத்துட்டாங்க. அதுக்கு பேர் தான் மறைமுக தேர்தல், சரிங்களா? சில பேர் மட்டும் தான் ஓட்டு போட முடியும், சரி ஓகே அப்படின்னு சொல்லப்பட்டு இறுதியாக 1920 முதல் முறையாக முதலமைச்சருக்கான தேர்தல் நமது சென்னை மாகாணத்தில் நடத்தப்பட்டது. ஸோ இங்கே ஆரம்பிக்கப்பட்ட இந்த எலெக்ஷன் தான் ஒரு 3 ஆண்டுக்கு ஒரு முறை, 28-23, அடுத்து 23-26, அடுத்து 26-30, இது மாதிரி 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நமக்கு சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும், 1947 வரைக்கும் நமக்கு அப்படி தான் நடந்துச்சு. அப்போ இப்போ இருக்கிற அந்த 5 வருஷத்துக்கு ஒரு முறை எப்பப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கான சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம், நமக்கான அரசியலமைப்பு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணி 1950 அப்புறம் நமக்குன்னு ப்ராப்பராக நம்ம முதல் தேர்தலை எப்போ நடத்தணும் அப்படின்னா, 1952 தான் நடத்தணும். ஸோ 1952 தான் சுதந்திர இந்தியாவுடைய முதல் பொது தேர்தல் நடத்தப்பட்டுச்சு. அப்பையிலிருந்து தான் 5 வருஷத்துக்கு ஒரு முறை முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கலாங்கிறத நம்ம தான் மாற்றிக்கிட்டோம். இந்த 3 வருஷங்கிறத நம்ம தான் 5 வருஷமாக மாற்றிக்கிட்டோம், சரிங்களா? அதுக்கப்புறம் தான் மக்கள் 18 வயசு, அப்போ வந்து 21 வயசு தான், 1952 21 வயசு கம்ப்ளீட் ஆன எல்லாருமே ஓட்டு போடலான்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ மக்கள் எல்லாருமே
எல்லாருமே ஒரு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தா ஓட்டு போடலாம் அப்படிங்கிற கான்செப்ட் முதல்ல எப்போ வந்துச்சு? 1952 தான் வந்துச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி இந்த 1920 நடத்த போகிற இந்த எலெக்ஷனில் 3 ஆண்டுக்கு 1 முறை தான் எலெக்ஷன் நடக்கணும், அது மறைமுக தேர்தல் அப்படின்னு அனுமதி கொடுக்குறாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் அடிப்படையில் 1920 முதல் எலெக்ஷனும் நடத்தப்படுகிறது. முதல்ல மாகாண எலெக்ஷன் நடத்தப்படுகிறது. அந்த எலெக்ஷனில் நீதி கட்சி கலந்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய நோக்கமே என்ன, அவங்க எலெக்ஷனில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சு அவங்க எப்படியாவது ஆட்சியை பிடிச்சி அது மூலயமா பிராமணர் அல்லாதவர்களுக்கு கல்வி சமூகம் பொருளாதார ரீதியாக அவங்களை முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த 1920 to 1923 இந்த முதல் 3 ஆண்டுக்கான தேர்தல் சென்னை மாகாணத்தில் மொத்தம் 98 தொகுதிக்கு நடந்துச்சு. இப்போ இப்படி 234 தொகுதி இருக்குது. அப்போ சென்னை மாகாணம் 98 தொகுதியாக இருந்துச்சு. ஸோ இந்த 98 சீட்டுக்கான எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷனில் 98 சீட்டில் நீதி கட்சி கலந்துக்கிறாங்க. நீதி கட்சி கலந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 98 சீட்டில் 63 சீட்டு நீதி கட்சி ஜெயிக்கிறாங்க. ஸோ பெரும்பாலான சீட்டை பெரும்பான்மை அடிப்படையில் நீதி கட்சி வெற்றி பெற்றதால் நீதி கட்சி தான் அந்த 1920 to 1923 என்ற அந்த முதல் மாகாண முதலமைச்சர் தேர்தலை வெற்றி பெற்று முதலமைச்சர் பவரை கைப்பற்றுறாங்க. ஸோ இறுதியாக 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கங்கிற ஒரு சங்கம், அதற்கு பின்பு 1917 நீதி கட்சியாக மாற்றப்பட்டு 1920 நடத்தப்பட்ட முதல் மாகாண பொது தேர்தலில் அவங்க கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டு ஜெயிக்கவும் செய்கிறாங்க. ஜெயிச்சு முதல் முதலமைச்சராக ஏ சுப்பராயலு என்ற ஒரு நபர் ஆட்சி அமைக்கிறாரு நீதி கட்சியின் சார்பாக. ஸோ இதுக்கப்புறம் 1920 அப்புறம் நீதி கட்சி எவ்வளவு நாட்கள் ஆட்சி செஞ்சாங்க, அவங்க ஆட்சி செய்யும் பொழுது என்னென்ன சாதனைகள் செஞ்சுருந்தாங்க, அந்த கட்சி ஏன் இப்போ இல்லை, இதுக்கான எல்லா கேள்விகளுக்குமான விடை உங்களுக்கு பார்ட் 2ல கிடைக்கும், சரிங்களா? ஸோ பகுதி 2ல தான் நம்ம இதுக்கு அடுத்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீடியோ முடிவடைகிறது. ஸோ இந்த பார்ட் 1 இதோட நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதை இதோட முடிச்சிடலாம். ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நீதி கட்சினா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், சரிங்களா? வெறும் சங்கமாகவே ஆரம்பிக்கப்பட்டு சங்கம் ஆரம்பித்தா வேலைக்காகாதுன்னு தெரிஞ்சு கடைசியாக ஒரு அரசியல் கட்சி வேணும்னு முடிவெடுத்து நீதி கட்சின்ற ஒரு கட்சி நமது சென்னை மாகாணத்தில் உருவாக்கப்பட்டது, சரிங்களா? ஸோ நீதி கட்சியுடைய செயல்பாடுகள் பற்றி எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? இதோட நமக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. சோ நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.